வணக்கம் இந்த வீடியோல ரொம்பவே ஆச்சரியமான அவினாசிலிங்கத்துடைய வரலாறை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க அவிநாசியில் இருக்கக்கூடிய கோயிலில் இப்ப நம்மளால கும்பிடப்படக்கூடிய அந்த லிங்கம் ஒரு சுயம்புலிங்கம் அதாவது யாராலையும் செதுக்கி வைக்கப்பட்டது கிடையாது தானாவே பூமியிலிருந்து முளைச்சு வந்த ஒரு லிங்கம் இதுல என்ன பெரிய அதிசயம் இருக்கு அப்படி பார்த்தா இந்தியாவில் பெரிய பெரிய கோயில்கள் இருக்கிற நிறைய லிங்கங்கள் இப்படி தாந்தோனியா முளைச்சு வந்த சுயம்பு லிங்கங்களாக தான் இருக்கு அதனால அவினாசி லிங்கம் மட்டும்தான் சுயம்புலிங்கம்னு ஒன்றும் அதை பத்தி பெருசா சொல்லிட முடியாது அப்படின்னு சொன்னா ஊர் உலகத்தில் இருக்கிற மத்த சுயம்புலிங்கத்துக்கெல்லாம் இல்லாத ஒரு பெருமை இந்த அவினாசி லிங்கத்துக்கு இருக்கு அது என்னன்னு சொல்லி கேட்டா காசியில் உருவான அந்த லிங்கத்தோட வேர் தான் ஆயிரக்கணக்கான மைல்கள் தாண்டி வடநாடு வாரணாசி காசியிலிருந்து இங்கே தென்னாட்டில் கொங்கு சீமை அவினாசி வரைக்குமே மண்ணுக்குள்ளேயே படந்து வந்து வளர்ந்து வந்து பூமிக்கு மேல முளைச்சி வந்து அவிநாசி லிங்கமா நமக்கு தரிசனம் கொடுக்குதுன்னு வரலாறு சொல்லுது இந்த ஒரு காரணம்தான் மற்ற லிங்கங்களுக்கெல்லாம் இல்லாத அந்த ஒரு மகிமையை அவினாசி லிங்கத்துக்கு கொடுக்குது அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் காசியில் வாசி அவிநாசி அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது அவிநாசி லிங்கத்தை கும்பிட்டோமுன்னா காசி லிங்கத்தை கும்பிட்ட அந்த பலன் நமக்கு கிடைச்சி போகும்னு அர்த்தம் சில பேர் காசியில் கும்பிடக்கூடிய பலனில் பாதி பலனானது அவிநாசி போய் கும்பிட்டா கிடைக்கும்னு சொல்லுவாங்க இந்த ஒரு விஷயத்தை தாண்டி அவினாசி லிங்கேஸ்வரர் கோயிலில் வேற என்ன பெருமை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இதுக்குள்ள காசி கிணறுன்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்த்தம் இருக்கு எப்படி காசியில் இருக்கக்கூடிய வேறு ஓடி வந்து இங்கே தென்னாட்டில் முளைச்சு லிங்கமா நிற்கிதோ அதே மாதிரியே அவர் கூடவே சேர்ந்து காசியில் இருக்கக்கூடிய கங்கா நதி தீர்த்தமும் இங்கே பிரவாகம் எடுத்து வந்து பூமிக்குள்ளேயே வந்து காசி கிணறு தீர்த்தமாக அவர் பக்கத்திலேயே அவர் கோயிலுக்குள்ளே ஒரு சின்ன கிணறு மாதிரி இருக்குது இதுபோக காசி நாளே ஃபேமஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பைரவசாமி கால இந்த கோயிலையும் ஒரு பைரவர் இருக்காரு அவரு பைரவர் எடுத்த எக்கச்சக்கமான அவதாரங்கள்ல ஆகாச பைரவர் சொல்லக்கூடிய ஒரு மூர்த்தியாக இந்த அவிநாசியில பைரவர் காட்சி கொடுக்கிறாரு இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வரும் ஏற்கனவே இந்த கோயில்ல இருக்கக்கூடிய அந்த அவிநாசி லிங்கம் வேர் போட்டு தானா முளைச்ச சுயமலிங்கம்னு சொல்லியாச்சு அதே மாதிரி கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய காசி கிணறு தீர்த்தமும் கங்கையுடைய பிரவாகம் தான் பூமிக்குள்ள இருந்து பெருக்கெடுத்து வருதுன்னு சொல்றாங்க ஆனா இந்த பைரவர் சிலை எப்படிப்பட்ட சிலை அப்படின்னு சொல்லி கேட்டா இது உண்மையிலேயே காசியிலிருந்து கொண்டு வரப்பட்ட சிலைன்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த பைரவர் சிலையை மட்டும்தான் காசியிலிருந்து கொண்டு வந்தாங்களா ஒருவேளை இங்கே மூலவராக இருக்கக்கூடிய இந்த அவினாசி லிங்கமும் அதே மாதிரி ஒருவேளை காசியிலிருந்து கொண்டு வரப்பட்டதா இருக்குமோ இங்க காசி கிணறு தீர்த்தம்னு வச்சிருக்கமே அதுவுமே கங்கையில் இருக்கக்கூடிய தண்ணியை கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு கிணத்துல ஊற்றி அப்படி உருவாக்கப்பட்ட தீர்த்தமாக இருக்கக்கூடாதா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் நிறைய இடங்களில் இந்த கோயிலை பற்றி சொல்லும்போது இந்த அவினாசிலிங்கமாக இருக்கட்டும் அந்த பைரவர் சிலையாக இருக்கட்டும் இந்த காசி கிணறு தீர்த்தமா இருக்கட்டும் இது மூணுமே காசியில இருந்து கொண்டு வரப்பட்டதுன்னு ரொம்ப மேலோட்டமா சொல்லியிருக்காங்க ஆனா ஆணித்தரமா சொல்லல அதே சமயத்துல இந்த கோயில் இருக்கக்கூடிய இந்த லிங்கமானது காசியில இருந்து வேறுபோட்டு முளைச்சு வந்த சுயம்புலிங்கம்னு இந்த கோயிலுடைய தலைவரலாரா இருக்கட்டும் ஏகப்பட்ட பழைய புஸ்தகங்களா இருக்கட்டும் எல்லா இடத்துலயுமே காசியில இருந்து கொண்டு வரப்பட்டது இல்ல அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லிடுறாங்க சரி அப்படின்னா இந்த அவிநாசி லிங்கம் திருப்பூர் மாவட்டத்துல இந்த அவிநாசியில தானா முளைச்ச லிங்கமா இருக்கும்போது ஏன் காசியில இருந்து இந்த லிங்கம் கொண்டு வரப்பட்டதா இருக்கலாம் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லி கேட்டோம்னா முற்காலத்துல மைசூர் ராஜவம்சத்தை சேர்ந்தவங்களுக்கும் இந்த அவினாசி கோயிலுக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருந்திருக்கு அவங்க பரம்பரையில் வரக்கூடிய ஒவ்வொரு வாரிசும் அரியணையில ஏறினதுக்கு அப்புறமா முதல்ல காசிக்கு பயணம் போய் அங்க இருந்து ஒரு லிங்கத்தை கொண்டு வந்து அதை நம்ம அவினாசி அப்பர் கோயில்ல வச்சு அந்த லிங்கத்துக்கு பூஜைகளை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்களுடைய அந்த ஆட்சி பொறுப்புகளை அவங்க ஏத்து அதுதான் காலங்காலமா அவங்களுடைய ஆட்சியில எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்கள காத்துக் கொடுக்குதுன்னு அந்த மைசூர் ராஜவம்சம் நம்புனாங்க அதனால காசியில இருந்து இங்க அவிநாசிக்கு மைசூர் ராஜாக்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்துல நிறைய லிங்கங்கள் கொண்டு வந்து பூஜை பண்ணப்பட்டிருக்கலாம் அது கூட ஒரு காரணமா இருக்கலாம் சரி எது எப்படியோ எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய அவிநாசி லிங்கம் சுயம்புலிங்கம் அப்படின்னு நம்ம எல்லாரும் நம்புகிறோம் இந்த அவிநாசி லிங்கம் நிகழ்த்தி காட்டிய ஒரு மிகப்பெரிய அற்புதம் சுமாராக ஒரு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு வருஷங்களுக்கு முன்னால் நிகழ்ந்த ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை பற்றியும் இந்த கோயிலோடு தொடர்பு பட்டிருக்கக்கூடிய சித்திரை தேர் திருவிழாவை பற்றியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்